ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஜான் ஜோதி விலாக் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்றைக்கி வந்து நம்ம டெய்லி வந்து ஒரு கதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த கதை வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுனாக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அதை வந்து தொடர்கதையாக நீங்கள் வந்து பார்க்கலாங்க. அதே இதை வந்துங்க, இப்போ வந்து நம்ம வந்து கதையெல்லாம் வந்து அந்த காலத்தில் நடந்த கதையெல்லாம் நமக்கு கண்டிப்பாக தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. அதனால் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி நாங்கள் வந்து கதை வந்து நாங்கள் டெய்லி வந்து உங்களுக்கு போடலாம் என்று நாங்கள் வந்து நினச்சிருக்கோம். நீங்கள் இந்த கதையை வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஜான் ஜோதி விலாக் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஆடு மாடு எல்லாமே வந்து பண்ணைக்கு வச்சு தான் அப்பங்க வந்து பூரா தொழிலுமே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பூரா பண்ணைக்கு விவசாயமும் பண்ணைக்கு தான் ஆள் வச்சுக்குவாங்க, எல்லாமே வச்சுக்குவாங்க. அவர் பண்ணையாரவங்கெல்லாம் வந்து எந்த வேலையும் இறங்கி செய்ய மாட்டாங்க. பண்ணைக்கு வந்து பொம்பளையாள்னாலும் பண்ணைக்கு தான், ஆண்கள்னாலும் பண்ணைக்கு தான், எல்லாமே பண்ணைக்கு வச்சு இது பண்ணி இது பண்ண போகும்போது நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்க பார்த்திங்கன்னா 200 ஆடு 300 ஆடு இப்படி வச்சுருப்பாங்க. மாடு வந்து பார்த்திங்கன்னா 50 மாடு இந்த மாதிரி 20 மாடு 30 மாடு மாடு வச்சுருப்பாங்க. அதில் பால் மாடுகளும் நிறையா இருக்கும். ஓ, அந்த மாடுகள்லாம் நாட்டு மாடுகள்லாம் பார்த்திங்கன்னா 1 லிட்டரு 2 லிட்டரு தான் கறக்கும். அதுக்கு மேலே கறக்காது. ஆளுக கறக்க போனாலும் உத பயங்கரமாக உதச்சி ஆளை செத்து கூட போயிடுவாங்க. அந்த அளவுக்கு உதைக்கும் பயங்கர பாயி நாட்டு மாடுகள்லாம், பயங்கரமான பச்சை மாடுங்க. அதேமாரி செம்புலி ஆடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா முரடு முரடு கொம்புகளில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஆட்டுக்காரங்க பூரா சேர்ந்துக்கிட்டு சண்டை கட்டுறது, சடுகுடு விளாட்ற மாதிரி சண்டை கட்டு பார்க்குறது, அந்த மாதிரி கத்தி சுற்றுறது, கம்பு எடுத்து சுற்றுறது, தடி விளையாட்டு பண்ணுறது, இந்த மாதிரி ஆட்டுகளை விட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு விளையாட்டுகள்லாம் பண்ணைக்கு இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி விளையாடுறது போகிறது. நைட்டானால் அங்கேயே வந்து குடிசை மாதிரி அப்படியே ஒரு இந்த இது மாதிரி இருக்கும். அந்த ஆடுகள்லாம் ரவுண்டாக அடைக்கிறதுக்கு இருக்கும். அதுக்குள்ளே தான் படுத்துக்கிட்டு லைட்டாக வந்து அதை தூக்கி வச்ச மாதிரி லைட்டாக காற்று வர்ற மாதிரி படுத்து அதுக்குள்ளே தான் படுத்து தூங்குறது. அதில் வந்து ஒவ்வொரு ஆளும் சித்தியில் இருந்துக்கிட்டு அந்த ஆட்டுக்கெல்லாம் காவல் எல்லாம் வந்து திருடிடுவானுங்க பயங்கரமாக. ஆட்டை திருடிட்டு போகிறவங்க வந்து நிறைய பேர் இருப்பானுங்க. அதில் திருடவும் செய்வானுங்க, ஆளுகளை குத்தி கூட போட்டு கூட போயிடுவானுங்க. அந்த மாதிரிலாம் நிறையா நடக்கும். ஆக்சுவலாக வந்து நிறைய அந்த மாதிரி தான் நடந்துக்கிருக்கோம். மாடுகளை வந்து பார்த்திங்கன்னா உழவு மாடு, கால மாடு வச்சுருப்பாங்க. அந்த கால மாட்டை வந்து திருடிட்டு ஓட்டிக்கிட்டு ஓடியே போயிடுவாங்க. அப்போங்க வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனமெல்லாம் கிடையாது, மோட்டர் சைக்கிள் அதெல்லாம் கிடையாதுனால வந்து அவனை ஓடி பிடிக்கணும். எல்லாம் மாட்டு வண்டி இருந்துச்சுன்னா அந்த மாட்டு வண்டியை கூட அதில் பூட்டி கூட மாட்டோட அப்படியே ஓடிக்கிட்டு கூட ஓடிடுவானுங்க. அந்த மாதிரிலாம் கூட திருடிட்டு ஓடி போயிடுவானுங்க. அவங்கள பிடிக்க முடியாது, ஓடி போய் பிடிக்க முடியாது. அப்போங்க வண்டி வாகனம் இல்லாதனால வந்து அவன் இவ்வளோ தூரம் ஓடிட்டானா அவன் அதுக்கு மேலே அங்கிட்டு கூடுதலாக ஓடிடுவான். அங்கிட்ட ஆளுங்க வந்து நிறையா ஒரு 10 பேர் சேர்ந்துக்குவாங்க. அவங்களுக்கு பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கல்லைன்னு சொல்லி தான் பேர். அவங்களுக்கு வந்து கல்லை அப்படின்னு ஆளுங்க இருக்கிறாங்க. அந்தளுடைய ஊர் மட்டும்தான் திருடும், அந்த ஊர் மட்டும்தான் திருடுறது வழக்கம் இல்லாமல் பண்ணுவாங்க. அப்போல்லாம் ஆட்டை திருடி ஒரு ஆள் வந்து ஒரு ஆட்டுக்கறியை வந்து முழுசாக சாப்பிடுவான்னா அவிச்சு கூட சாப்பிட மாட்டான். பாறையில் போட்டு விறகுகள்லாம் நிறையா வச்சு, அப்போல்லாம் விறகுகள் கிடைக்கும்ல, நிறையா வச்சு கொளுத்தி விட்டு சுட்டு உப்பை தடவி சுட்டு சும்மியாக தின்னு விடுவானுங்க. அந்த மாதிரி இருக்கிற தோல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புதைச்சி வச்சுக்கிட்டு போயிடுவாங்க. அந்த பொருள்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதைச்சி வச்சுட்டு அப்போ என்ன கொடுமை அப்படின்னா, இந்ததுக்கு ஏன் அந்த மாதிரி திருடி இருந்தாங்கன்னா சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடைக்காது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எலிகள், பெருக்கான்கள், அணிகள், இந்த மாதிரி குருவிகள், இந்த மாதிரி மைனா குருவி, இந்த மாதிரி பொருள்கள்லாம் வந்து வேட்டையாடி அடித்து பூராமே சுட்டு தான் அப்போ வந்து கறி வந்து நிறைய அந்த மாதிரி எடுத்துக்குவாங்க. ஏன்னா காசு கொடுத்து வாங்குறதுக்கு, ஆட்டை வாங்குறதுக்கு பணம் இருக்காது. ஆடு நிறையா இருக்கும். அந்த ஆடு வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா அரையணா முக்கணை இந்த மாதிரிக்கு தான் விற்கும். அந்த ஒரு பீஸாக ரெண்டு பீஸாகவே சேர்த்து வச்சு சுத்தமாகவே வாங்க முடியாது. அந்த ஒரு பீஸாவும் கிடைக்காது. அது வேலை செஞ்சாலும் அந்த பண்ணையார் இவங்க கொடுக்க மாட்டாங்க பணம்.
பணம் கொடுக்காத காரணத்தினால தான் அவங்க வந்து அந்த மாதிரி திருட்டு. அப்போ வந்து சும்மா ஆடு கோழியவே திருடுறேன்னா கோழியெல்லாம் பார்த்தாங்கன்னா அப்படியே ஈர துணியை துண்டில் போட்டு அப்படியே எடுத்து அப்படியே கம்கட்டில் வச்சுக்கிட்டு அப்படியே வந்து ஷூட்டிங் பண்ணி விடியறதுக்குள்ளே வந்து அதை சாப்பிட்டு முடிச்சு விடுவானுங்க. சாப்பிட்டு முடிச்சு விட்டு தான் பேசாமல் பகல்லாம் தூங்குவாங்க, நைட்லாம் திருடுவானுங்க. கேட்டேன் அப்படின்னா, என்னப்பா என்ன எங்கேயும் போகலையா, ஏன் பண்ணியார் வீட்டுக்கு வேலைக்கு போகலையா அப்படின்னா, உடம்பு சரியில்லையாம்மா படுத்துருக்கேன். ஏன்மா இங்கே தான் விடிய விடிய திருடி விட்டு பூரா இது பண்ணிவிட்டு பேசாமல் சாப்பிட்டு விட்டு பேசாமல் தூங்கிடுவாங்க. ஆளுகள்லாம் முரடு முரடாக இருப்பானுங்க. அப்போல்லாம் மண்பானையில் வந்து சமையல் நடக்கும். பாத்திரங்கள்லாம் இப்போ இருக்கிற பாத்திரம் சில்வர் பாத்திரம், ஈய பாத்திரம்லாம் அதுக்கு ஈய பாத்திரம், அதுக்கப்புறம் தான் இப்போ சில்வர் வந்தது. அப்போ மண்பானை வந்தது, அதுக்கப்புறம் வந்து ஈய பாத்திரங்க தான் வந்தது. ஈய பாத்திரங்க வந்த காலத்தோட கட்டி மண் பாத்திரங்க தான் கிடைக்கும். சட்டி எப்படின்னா, இப்போ வந்து கட்டுற மாதிரி வச்சுருக்கிறதெல்லாம் அப்போ வந்து சட்டி அந்த கட்டுற மாதிரியிலேயே செஞ்சு வச்சுருப்பாங்க. பெரிய பெரிய பானையில் வந்து பெரிய பானைனா இவ்வளோ தண்டி பெரிய சாராய பானை மாதிரி முரட்டு பானையில் தான் சோளமெல்லாம் சமையல் பண்ணி இது பண்ணி பயங்கரமாக அப்போலாம் சாப்பிடுவாங்க. ஒவ்வொருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு உருண்டை ஒன்று இந்த தண்டி இந்த தண்டி இருக்கும் அந்த உருண்டை வந்து பார்த்திங்கன்னா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுனாக்கா ஜான் ஜோதி விலாக் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் நாளை இந்த கதை தொடருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.